Hi friends, welcome to our channel Biology NEET View. In our channel, we will talk about a special topic. That video is very important. Now, we are in the final, NEET's final step. Okay? So, in this time, we will go to NEET in the exam hall. We will have a dress code. There are many doubts. So, if you have confusion, we will follow up. எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதே நேரம் பாய்ஸ் வந்து எப்படிப்பட்டதெல்லாம் எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்கணும் அதுதான் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸோ பாய்ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் காமனாக சொல்லிக்கிறேன். உங்களோட ட்ரெஸ்ஸிங் அந்த கலர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா லைட் கலர், ஓகே, லைட் ப்ளூ கலர், லைட் சாண்டல் கலர், எது நல்லா லைட் ஆஷ் கலராக இருக்கலாம். ஸோ என்ன ஒரு கலராக இருந்தாலும் அது லைட் கலர்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த லைட் கலர்ஸில் அப்போ நிறைய பூ போட்டதை எடுக்கலாமா மேம்? அப்படிலாம் கிடையாது. லைட் கலர்ஸ் ஜஸ்ட் பிளெயினாக இருந்தாலும் தட் ஒன் இஸ் வெரி நைஸ் அண்ட் வெரி குட். ஓகே, தென் இப்போ லைட் கலர் ட்ரெஸ், ஓகே, தென் இது சிம்பிள் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ட்ரெஸ் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ரொம்ப வந்து மாடலாக வந்து நம்மளுக்கு காலர் நெக் வச்சிருப்பாங்க. சிலவங்க இங்கெல்லாம் ஃபில் மாடல் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். நார்மல் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் நெக்கோட இருக்கக்கூடிய சிம்பிள் ஒரு சுடிதார் மாதிரி உள்ள ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு போதும். ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்லீவ்ட். ஹாஃப் ஸ்லீவ்னா நம்மளுக்கு தெரியும், நிறைய பேர் ஃபுல் ஹேண்ட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நம்ம ஃபுல் ஹேண்ட் போடலாமா? ஃபுல் ஹேண்டுனா ஒரு பேஜ்க்கே இங்கே இடம் கிடையாது. நம்ம எல்லாமே ப்ரிஃபர் பண்ணக்கூடியது லைட் கலராக சிம்பிளாக இருக்கக்கூடிய ஷார்ட் ஸ்லீவ் ட்ரெஸ் தான் நம்ம என்ன பண்ணணும். லாங் ஸ்லீவ் வந்து டோட்டலாக என்ன பண்ணிருங்க, அவாய்ட் பண்ணிருங்க. பாய்ஸாக இருந்தாலும் சரிதான், கேர்ள்ஸாக இருந்தாலும் சரிதான். தென் அடுத்தது நோ எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக இங்கே சின்ன சின்ன எம்ப்ராய்டரி இருந்தோன்னா ப்ராப்ளம் இல்லை. சிலவங்களுக்கு அந்த ட்ரெஸ் ஃபுல்லாகவே என்னது அங்கங்கே எம்ப்ராய்டரி பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, அதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல நோ டிசைன்ஸ், நோ எம்ப்ராய்டரி, நோ டிசைன், நோ ஃபிளாரிங் பேட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. அட் த சேம் டைம் இப்போ வந்து நம்ம சில ட்ரெஸ்ல இந்த பட்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப பெரிய பட்டனா இருக்கும். ஓகே, ஸோ அந்த பட்டன்ஸ் இருக்கிறத நம்ம பெஸ்ட் வந்து அவாய்ட் பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஃப்ளவரிங் பேட்டர்ன் வரக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். தென் நோ லெகின்ஸ், லெகின்ஸ் இந்த டைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, அவாய்ட் பண்ணுங்க. லூஸான அந்த பேண்ட் டைப் அந்த அந்த டைப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வியர் பண்ணிக்கலாம். தென் நோ ஹீல்ஸ், ஓகே, நம்ம சப்பலை கூட நம்ம அவங்க செக் பண்ணுறாங்க. இந்த சப்பல்ஸ் வந்து பெஸ்ட் வந்து ஸ்லீப்பர்ஸாக நீங்கள் போட்டிருக்காங்க. ஓகே, பேரகான் ஸ்லீப்பரோ இதையோ வாங்கி சிம்பிளாக போட்டுக்கோங்க. அங்கே போய் நம்ம எதுக்கு டென்ஷன் ஆகணும், ஐயோ ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கோம், இது வந்து ரொம்ப அந்த ஹீல்ஸ் வந்து கொஞ்சம் பல்ஜிங்காக இருக்கிறது, அதெல்லாம் என்ன செய்திருங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, தென் நோ க்ளோஸ்டு ஃபுட் வியர்ஸ். இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ ஃப்ளாட்டாக இருந்தால் கூட அந்த அப்பர் அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, கட் ஷூ மாடலாக இருக்கலாம், இல்லை அதுலேயே ஏதாவது பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஹீல்ஸ் இப்படிப்பட்ட சப்பல்ஸும் நமக்கு என்னது வேண்டாம். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ க்ளோஸ்ட் ஃபுட் வியர்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் அண்ட் நோ மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் ஜுவல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டோ கோல்டு ரிலேட்டடாக என்ன ஒரு மெட்டலில் நீங்கள் பிளாக் மெட்டல் ஒயிட் மெட்டல் நிறைய ஜுவல்ஸ் இருக்குது, இதில் எதுவுமே அலவுட் கிடையாது. ஈவன் மூக்கிட்டி ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட அது கூட கிடையாது. ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலாம் இப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அங்கே போகிறதுக்கு மட்டுக்கு ஒரு சின்ன போனிடெயில் மட்டும் போட்டுக்கோங்க. அங்கே போன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த போனிடெயிலை எடுத்து அமௌண்ட்டு யார்ட்டாவது கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃப்ரீ ஹேர். ஓகே, நம்ம வந்து ஏதாவது சின்ன கிளிப் வைக்கலாமா, குஷி கிளிப் சின்னதாக தானே இருக்குது, அது அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. எங்கே கிளிப்ஸோ எதுக்குமே அலோட் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரீ ஹேர். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பாக இதையே ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே போன பிறகு ஐயோ நான் இப்படி வந்துட்டேன் அப்படி வந்துட்டேன் அந்த ஒரு கன்ஃபியூஷனோ அந்த ஒரு டென்ஷனோ நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஓகே, ஏனி அடுத்தது நீங்கள் பாய்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்களா, பாய்ஸ்க்கு நார்மலாக இங்கே உள்ள இதுவே தான் இவங்களுக்கும் அப்ளிகபிள். பாருங்கள் லைட் கலர்ட் ஷர்ட், லைட் கலர்ட் ஷர்ட் தான் அட் த சேம் டைம் இவங்க என்னது ஹாஃப் ஸ்லீவ் தான் போடணும். ஓகே, இப்போ பாய்ஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் சொல்கிறேன், பாய்ஸ்க்கு நிறைய இந்த பேக்கெட்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு நாலு எட்டு அப்படின்னு அடுக்கிட்டு போகும். பாக்கெட்ஸ் வச்சது அலௌட் கிடையாது. நீங்கள் சிம்பிளாக ஒரு டிஷர்ட் போட்டாலே நம்மளுக்கு என்னது போதும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷர்ட் வித் லார்ஜ் பட்டன்ஸ். இப்போ வந்து பசங்களுக்கு வந்து நார்மல் ஷர்ட் தான், பட்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பட்டன்ஸில் சிலது பெருசாக இருக்கும் சிலது சின்னதாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த பட்டன்ஸ் வந்து நார்மலாக இருக்கும்,
இருக்கக்கூடிய ஷர்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா வி ஆர் இன் சேஃப் சோன். ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ ஜீன்ஸ் பேண்ட்ஸ். ஜீன்ஸ் பேண்ட்ஸ் வந்து ரொம்ப டைட்டான ஜீன் பேண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. நார்மலாக நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் நம்ம நார்மலாக ஃப்ரீ பேண்ட் போட்டிருப்போம்லோ, ஸோ அந்த மாடலில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். தென் நீங்கள் ஷூவோ நோ தெர் இஸ் நோ பூட்ஸ், அதாவது நம்மளுக்கு பூட்ஸ்க்கோ ஷூவுக்கோ இதுக்கு என்னது அலௌடே கிடையாது. ஓகேயா, ப்ரிஃபர் த பெஸ்ட் ஒன் இஸ் யுவர் ஸ்லிப். யாரையும் பார்க்க போறது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ பெல்ட். பசங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க, மை டியர் பாய்ஸ், உங்களுக்கு எல்லாம் பெல்ட் வந்து அலோட் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேர் கட். இங்கே தான் இப்போ பெரிய பாயிண்ட்டே இருக்குது. நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேராக இங்கே ஒரு கட்டிங், இங்கே ஒரு கட்டிங், சிலவங்களுக்கு என்னென்னா ஜஸ்ட் ஒரு ட்ரீ மாதிரி இப்படி வந்திருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரான்ச்சஸ் மாதிரி இருந்தால் ஹேர் இருக்கும். சரி, இப்படி எல்லாம் வைக்காதீங்க, ஜஸ்ட் மூவ் டு நார்மல் கட்டிங். ஓகே, ஏன்னா இதை கூட என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பாய்ஸ்க்கு இருக்கக்கூடியது. நம்ம நார்மலா காமன் திங்ஸ் வாட் ஆர் ப்ரோஹிபிட்டட் இன் த எக்ஸாம் ஹால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளா நோட் பண்ணிக்கோங்க, ஆல் எலக்ட்ரானிக் கட்ஜெட்ஸ். ஓகே, இப்ப பாத்துக்கோங்க, மொபைல் அலவுட் கிடையாது, கால்குலேட்டர் நாட் அலவுட், தென் கூலிங் கிளாஸ், இப்போ வந்து நார்மலாக அந்த சன் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, அது நாட் அலவுட். பட் அட் த சேம் டைம் நம்மளோட நார்மல் ஸ்பெக்ஸ், இந்த பவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் அலோட். ஓகே, தென் நம்மளோட பென் அண்ட் பேப்பர் தேவையே கிடையாது, எல்லாம் அவங்களே என்ன செஞ்சிருவாங்க, நம்ம கையிலேயே கொடுத்துருவாங்க. தென் வாலெட், சின்ன சின்ன பர்சஸ், தென் முக்கியமாக ரிஸ்ட் வாட்ச். ஓகே, எப்பேற்பட்ட வாட்ச்னாலும் எதுவுமே நம்மளுக்கு என்னது தேவையே கிடையாது. தென் பசங்களுக்கு என்னன்னா, சில பசங்க கேப் வச்சிருப்பாங்க, அந்த கேப்பும் என்னது அலோட் கிடையாது. தென் ஷூஸ், ஹை ஹீல்ஸ், இந்த ஹீல்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா பெஸ்ட் ஸ்லிப்பர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஒரு நாள் தானே, அதுவும் எத்தனை, ஒரு 3 hours. ஓகே, தென் அடுத்தது பாத்தீங்கன்னா, இது எல்லாத்த விட ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அது அட்வான்ஸ் என்னன்னா ரிப்போர்ட்டிங் டைம். எப்பவுமே ரிப்போர்ட்டிங் டைமை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த என்ட்ரி டைம் எக்ஸாம் தொடங்குறதுக்கு 1 hour முன்னுக்கு நீங்க தயவு செய்து உள்ள என்ட்ரி ஆயிருக்கணும். ஸோ வந்து எவ்வளவு ஏர்லியரா அந்த இடத்த ரீச் பண்ண முடியுமோ நீங்க அவ்வளவு தூரம் என்ன பண்ணிக்கணும், ரீச் ஆயிருக்கணும். ஏன் இது நம்ம சொல்றேன்னா, இந்த லாஸ்ட் மினிட் டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான் இந்த ஒரு 1 hour பிஃபோர் த எக்ஸாம் பீரியடை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு கம் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் லைட் கலரை செலக்ட் பண்ணுங்க. என்னது, ஹாஃப் ஸ்லீவ்டு, பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ஹாஃப் ஸ்லீவ் தான். தென் டைட்டான லெகின்ஸ் அண்ட் ஜீன்ஸ் பேண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. தென் ஹேருக்கும் எந்த ஒரு வந்து என்னது மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் ஜுவல்ஸ் எதுவுமே அலோட் கிடையாது. அப்போ நாங்கள் வந்து சிலவங்க இதில் வந்து கயிறு கட்டிருப்பாங்க, ஓகேயா, ஸோ வந்து இது எதுவுமே என்னது அலோட் கிடையாது. அதே மாதிரி ரிஸ்ட் வாட்ச், ரெஸ்ட் வாட்சோ, நம்மளோட ரிங்ஸோ, தென் வந்து என்னது பென் அண்ட் பேப்பர் எதுவுமே வேண்டாம். சிம்பிளாக போங்க, நீட்டாக போங்க, லாஸ்ட் மினிட் டென்ஷன் வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆல் த பெஸ்ட் மை டியர் டாக்டர்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பி அவர் அபவுட் அவர் நீட் எக்ஸாம். ஓகே, தேங்க்யூ.